bye friends. Welcome to Papu Kutti Kitchen. Happy Vinayagar Chadurthi. அமினிக்கு அழகான பிளேயர் பண்ண போதும். இது பண்ணது ரொம்ப ஈஸி. இந்த கப்பில்னா நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் மஞ்சள் தூள், ஹாஃப் கப் பச்சை பால், ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், ரெண்டு ஸ்பூன் மிக்சியில் அரைச்ச சீனி, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைங்க. ஒரு கவர்ஸ்ல போட்டுருங்க. கழிச்சு எடுங்க. பிள்ளையார் உட்காருக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா, எங்க அம்மா நல்லா அழகு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. பண்ண பேசம் நடுவுல வைங்க. கால் பண்ண போதும். இதே மாதிரி செய்யுங்க. கிராக் உள்ளாம இருக்க அப்பப்ப பச்சை பால் தொட்டு பண்ணுங்க. இப்ப ரெண்டாவது கால் பண்ணுங்க. இது பண்ண போதும். பால் மாதிரி நல்ல உருண்டையாக்கி நடுவுல வச்சிருங்க. இப்ப நம்ம ஷோல்டர் பண்ண போதும். வயிறோட கொஞ்சம் குட்டி பாலை உருட்டி அதுக்கு மேல வைங்க. கை பண்ண போதும். ஷோல்டர்ல கொஞ்சோண்டு சைடுல மட்டும் மஞ்சள் எடுத்துருங்க. அப்பனா கைய நல்லா உட்காரும். அதே மாதிரியே ரெண்டாவது கை பண்ணுங்க.
ஒரு குச்சி மாதிரி எடுத்து கையிலயே சோடர்லயே ஒட்டுருங்க. அப்போ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். தலைய வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு குச்சிய சொதுங்கிடுங்க. காது பண்ண போதும். குட்டியால் பால் உருண்டையாக்கி தம்மிக்கு காது மாதிரி அப்படி வச்சுங்க. அதே மாதிரி ரெண்டாவது கதையை வச்சுங்க. அதுக்கும் தலைக்கும் அது குச்சி சொருகிடுங்க. இப்போ நம்ம க்ரீடோம் பண்ண போதும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் குட்டியா பண்ணி தலையில வைங்க. கிரீடத்துக்கு எல்லாரும் வீட்டில் குட்டி கல் இருந்துச்சுன்னா வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணுங்க. பிள்ளையாரோட கையில் நீங்கள் எதுனாலும் குடிக்கலாம். நாங்கள் வந்து
கோழிக்காய் மாதிரி இருக்கிறத கையில குடிச்சிருக்கோம். குச்சி வச்சு பிள்ளையாருக்கு தொப்புல வச்சிருந்த அழகா டெக்கரேட் பண்ணுங்க. குச்சி வச்சு ஸ்லோவா கண்ணு வரைங்க. அழகா கொடுத்ததுக்குள்ள அதை எடுத்து பிள்ளையாருக்கு திருநீர் மாதிரி ஒயிட் கலர்ல வைங்க. கலர் போட்டு கண்ணு மாதிரி வச்சிருந்த போட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். குட்டி பால் மாதிரி வச்சுட்டு பிள்ளையாட கையில வைங்க. குடுங்க. இப்ப அந்த ஆரஞ்சு கலர் வந்து அதுக்கு மேல குடுங்க. நல்லா லட்டு மாதிரியே தெரியும். இப்ப நம்ம பிள்ளையாருக்கு ஒரு கோலை போட போதும்.
நீங்க என்ன டிசைன்னாலும் கோல போட்டுக்கலாம். குச்சி வச்சு லேசா வளைஞ்சுக்கோங்க, அப்பலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளோதான் பிள்ளையா தடி.